நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவை ரத்னபுரி புதுப்பாலம் பகுதியில் தர்மபுரியை சேர்ந்த விக்னேஷ் வயது 29 என்பவர் குடும்பத்தோடு வசித்து வந்தார். விக்னேஷ் தனியார் செல்போன் டவர் நிறுவனத்தில் பணிபுரிந்தும் வருகிறார். இவரது வீட்டின் அருகே வசித்து வரும் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவியுடன் விக்னேஷுக்கு இடையே நட்பு ஏற்பட்டு பின்னர் அது காதலாக மாறியது. இது குறித்து பள்ளி மாணவியின் பெற்றோர்கள் அவரை கண்டித்தனர். இதையடுத்து பள்ளி மாணவி விக்னேஷ்குடன் பேசுவதை தவிர்த்து வந்தார். இதனால் இரு குடும்பத்திற்கும் இடையே சண்டையும் எழுந்தது. இதையடுத்து விக்னேஷ் குடும்பத்தார் வேறு ஒரு பகுதிக்கு வீடு காலி செய்து சென்று குடியேறினார்கள். இந்நிலையில் தான் தொடர்ந்து விக்னேஷ் பள்ளி மாணவியிடம் பேசுவதற்காக முயற்சி செய்து வந்தார். நேற்று காலை பள்ளி மாணவி வேலைக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். அப்போது விக்னேஷ் அவரை வழிமறித்து தன்னையேன் புறக்கணிக்கிறாய் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு பதில் அளிக்காமல் மாணவி கடந்து சென்று கொண்டே இருந்துள்ளார். இதையடுத்து ஆத்திரமடைந்த விக்னேஷ் மாணவி சுடிதாரை பிடித்து இழுத்து தகராறும் செய்துள்ளார். மேலும் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்தி கொலை செய்து விடுவேன் என மிரட்டினார். இதையடுத்து அவர்களுக்குள் தகராறு இருந்ததால் பயந்து போன அந்த மாணவி அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். ஆனாலும் தொடர்ந்து அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டிய போது மாணவி கையில் கத்திப்பட்டு காயமும் ஏற்பட்டது. இதையடுத்து அருகில் உள்ளவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்தும் சென்றனர். தொடர்ந்து பள்ளி மாணவியின் தாயார் ரத்னபுரி போலீஸில் புகாரும் அளித்தார். போலீசார் புகார் அளித்ததை அறிந்த விக்னேஷ் விஷம் அருந்தி தற்கொலைக்க முயன்றுள்ளார். இதையடுத்து அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.